கழுது இருக்குல்ல மேடம், கழுதை வந்துட்டு மழை வர மாட்டேங்குது நம்ம ஊர்ல தேனியில. அதனால வந்துட்டு உங்களை கூட்டு போனோம்னா அந்த கழுதைக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு. ₹90,000 இவங்களோட பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சேலம், நாகர்கோவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இவங்களோட பிரான்ச்லாம் இருக்கு. இவங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் என்ன ஓடை கொண்டாட்டம் டிவியை வாங்கி மாட்டி ஜம்முன்னு போங்க, நம்ம வாங்க வீடியோ போடுறோம். மேடம் வர வழியில கொஞ்சம் பஸ் மிஸ் ஆயிடுச்சு மேடம், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊர்ல போயிட்டு நான் உங்களுக்கு ஜிபே இல்ல போன்பேல கூட போட்டு விட்டுறேன் மேடம். இல்லை மேடம், அதாவது அழகாக அப்படி சொன்னாவாசியும் ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் போ கொடுப்பாங்க அப்படின்னு தான் தப்பான ஒரு கணக்கில் பேசுவோம் அப்படின்றீங்களா மேடம். இப்போ ஒரு ₹500 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மேடம். எப்போ நீங்கள் மாற்றி விடுவீங்க மேடம்? கொடுத்தா நீங்கள் எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க மேடம்? இப்போ உங்களுக்கு நான் ஊருக்கு போயிட்டு கூட போட்டு விட்டுருவேன் மேடம். என்ன பண்ண தெரியாது உங்களுக்கு, நாங்கள் எப்படி நம்பர் கொடுத்து நாங்கள் எப்படி ஜிபே பண்ணுறோம்? சரி மேடம், உங்கள் ஒரு இது ஃபோன்பே ஜிபே நம்பர் கொடுங்க மேடம், என் ஃப்ரெண்டை வந்து போட்டு ₹500 போட சொல்றேன் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஒரு ₹600 போட்டு விட்டுருமா சரி பாக்குறதுக்கு உண்மையிலே அவங்க ரிச்சான கேள் மாப்பிள அவங்க கண்ணு வந்து வேற லெவல் இல்லை மாப்பிள நான் வர்ற வழியில் ஒரு பொண்ணு பார்த்தல அந்த அவங்களோட கண்ணை சொல்கிறேன் சரி மேடம் ஏரிசன் போது மேடம் பார்க்குறதுக்கு என்ன தரமானது இல்ல பொட்டு கிடந்த ஜெய் ஸ்டோல இருக்கு நம்ம ராயின் ஸ்டோல இருக்கு மாமாட பேசிக்கோ உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி போட்டோம், அந்த போட்டியில வந்துட்டு உங்ககிட்ட நம்பர் வாங்க முடியாதுன்னு சொன்னேன் மேடம், நான் வந்து நம்பர் வாங்கிட்டேன், வாங்கி காமிச்சு ₹500 ஜெயிச்சிட்டேன் மேடம், எப்படி மேடம்? சூப்பரா மேடம், நல்லா சொல்லி வச்சுக்கலாமா மாமே. வாங்குறதுக்குள்ளே அடிச்சு போன் அடிச்சு சொல்லிட்டு சேமா போட்டு வெள்ளை கலர் போட்டு வாண்டியா
மாப்பிள்ள இப்பதான் நம்பரே வாங்கிருக்கு. நீ என்ன மாப்பிள்ள ரெஸ்டா பிட்டிங்களா? அதுக்குள்ளயும் போட்டு வந்துட்டேல. இப்ப சரி போன வேகத்துல அப்படித்தே மாப்பிள்ள. ஏ சரி நான் கேளு. ஏமா தூக்கிட்டு வந்துருவா இருக்கு? இல்ல மேடம் இல்லை மேடம், வர வழியில் ஒரு ஆண்டி புனிதா புனிதான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி கூப்பிட்டு வந்தேன் மேடம். எங்கள் காதல் வந்து ரொம்ப புனிதமானது மேடம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் பர்ஸை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க மேடம். அப்படியே அந்த மாதிரி ஒரு இதை. ஆனால் எனக்கு அவங்கள கூட மேலே கூட ஒரு பெருசாக ஒரு இது இல்லை மேடம். ஆனால் அவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என் மனசை வந்து எப்படி பறி கொடுக்குற மாதிரி. உங்கள் வயசுல எங்கள் வயசு உங்கள் வயசுல எங்கள் வயசு மேடம், இந்த காதலுக்கெல்லாம் வயசு இல்லை மேடம். இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா. நாளைக்கு இருக்காங்க மரியாதையா மேடம்? நான் முதல் மரியாதை படம் வந்து 1999 ரிலீஸ் நினைக்கிறேன் மேடம். அப்போ பார்த்தேன் மேடம். ஆனால் உங்களுக்கு இந்த ஜோக் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்ற தெரியும். ஏன்னா என்னோட ஆளுகளுக்கும் என்னை பார்க்குறவங்களுக்கும் பிடிக்காதுன்ற எனக்கு தெரியும் மேடம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்க்கறது க்யூட்டாக இருக்குங்க மேடம். என்னடா வெக்கமா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலாம். என்ன அங்க போயிட்டு அதுக்குள்ள இங்க வந்து அங்க போயிட்டா? இல்லங்க மேடம், அவங்க வந்து சிஸ்டர் எனக்கு, அதனால வந்து அங்க போயிட்டேன். அங்க பேசு. அதாவது ஒரு காதல்ன்றது ஒரு குரங்கு மாதிரி, ஏன்னா எங்க விட்டு எங்க தாவும்ன்றே தெரியாதுல்ல. அதான் அங்க தாவும் அப்புறம் அப்புறம் இங்க தாவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாவும்ல. அதான் ஜிபே நம்பர் காசு எல்லாம் வாங்கிட்டேன். நைட் வந்து நம்ம ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம், நிறைய பேசுவோம் மேடம். சங்கீத ஸ்வரங்கள் ரயில் பயணிகள் போதும்ல அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம டெத் ஐட்டம் வச்சுக்கோங்க. அவன் காப்பாத்திடுவான் மேடம். மாமா முடிஞ்சுல கூட்டு போவா? கூட்டு போமா? என்ன தகுதி இருக்கு உனக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பொண்ணு பேசு. மாமாவுக்கு கட்டி குடுக்குறேன். என்னக்கா பேசுறேன்? சின்ன பையன் கிடையாது. முளைக்குது அப்புறம் மாத்துக்கு தயவு.
என்னங்க அவன் என்ன முனைக்கிறான் முனைக்கி தெரியா என்னடா உனக்கு என்னடா என்னடா என்னங்க என்ன கேக்குற கூடு என்ன என்ன எடுத்து ஒரு மாலை அப்படின்னு ஒரு பாட்டு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சியா பாட்டு வந்து உங்களுக்கே கொடுங்க மேடம் சத்தியமா மேடம் சீரிஸ் அந்த பாத்தீங்களா சீரிஸ் டிவி பாத்தீங்களா மேடம் கொள்ளை கொண்ட நிலா என்னை கொல்று கொல்று தின்றதே கேளே நாம கண்டுபிடிச்சேன் அடிச்சுக்க ஏய் தேவையில்லாமல்லாம் அதாவது மழை வர மாட்டேங்குதுல்ல மேடம் இப்போ அந்த நம்ம ஊரில் அதனால கழுதைக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணோம்னா மழை வரும்னு சொன்னாங்க அதான் உங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஆ கழுது இருக்குல்ல மேடம் கழுதை வந்துட்டு மழை வர மாட்டேங்குது நம்ம ஊரில் தேனியில் அதனால வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போனோம்னா அந்த கழுதைக்கு உங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அதனால தான் சரிங்களா அதாவது உங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா அவங்க தான் உங்க பிராங்க் பண்ண சொன்னாங்க மிஸ் ஹாப்பி பர்த்டே நாளைக்கு ஹாப்பி பர்த்டே வா சரியா அந்த கேமரா பார்த்து டாட்டா கம்மி அப்படி இங்க பார்த்து டாட்டா கம்மி இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு அவேர்னஸ் தான் சரிங்களா ஒரு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இதுதான் உங்களுக்கு ஹேட் ஆப்ரேஷன் தான் வந்து மன்னிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்துட்டு இந்த ஹெல்ப்ன்ற ஒரு அதாவது வார்த்தையை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறையா வந்து தப்பாக வந்து ஃபோன் நம்பர் வந்து பொண்ணுங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்குறாங்களே அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் சரிங்களா அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா அப்படி டாட்டா மட்டும் அப்படி